கிட்னியில் ப்ராப்ளம்னு எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க சார்? கிட்னியில் ஐடென்டிஃபை பண்ணது 7 to 8 இயர்ஸ் பேக். அப்போலேருந்து கிட்னி ஐஜிஐ நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்காக மெடிக்கேஷன் சாப்பிட்டுருந்தேன். லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட்டின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமானதுனால டயாலிசிஸ் பண்ணணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம் 1.5 வருஷம். ஓகே. என்ன ஃப்ரீக்வன்ஸில் பண்ணீங்க சார்? இப்போ 1.5 வருஷமாக வந்து 3 times a week பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இதில் எதுவுமே சேஞ்ச் ஏற்படுற மாதிரியும் தெரில, ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் இல்லை. பட் ஏதோ அன்னன்னைக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. பட் எந்த ஃபார்வர்ட் மூமெண்ட்டும் எனக்கு தெரியல. அதனால் ஏதாவது ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விசாரித்தப்போ எனக்கு டாக்டர் ஹாப்ஸ் பற்றி தெரிய வந்தது. சரின்னு உடனே வந்து டாக்டர் வந்து இங்கே பார்த்தேன். டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் என்னோடய ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 48 days அந்த ஒரு மண்டலத்துக்கு முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தெரியுது. இப்போ 3 times ஃப்ரீக்வன்சி பண்ணிட்டு இருந்தது 2 times குறைக்க முடிஞ்சிருக்கு. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து எனக்கு நிறைய பாடியில் பெயின்ஸ் அங்கங்கே வரும், காலில் கையில் அப்போல்லாம் அந்த பெயின் வரும். பிகாஸ் ஆஃப் த டயாலிசிஸ் ப்ளஸ் அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்னால ஸ்வெல்லிங் ப்ளஸ் பெயின் வரும். ஸோ அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ சுத்தமாக அந்த பெயினே இல்லை. என்னால் டிரைவிங்லாம் எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டரை கேட்டாக்கா டிரைவிங்கை நிறுத்திடு அப்படின்னு சொன்னாங்க. பட் டிரைவிங் நிறுத்திட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது, வரவும் முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இது வந்து பெரிய பூஸ்ட். இப்போ எனக்கு அந்த பெயினே இல்லை. ஐ எம் ஏபிள் டு டிரைவ், ஐ எம் ஏபிள் டு வாக். 3வது, கொஞ்சம் எனக்கு எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாகவே இருந்தது. இந்த டயாலிசிஸ் பண்ணுற பீரியடில் ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கும், அடுத்த நாளும் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஆஃப்டர் டயாலிசிஸும் ஒரு ட்ரௌசினஸ் மாதிரி இருந்துகிட்ருக்கும். இந்த அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே இப்போ அதுவும் வந்து நல்லா சரியாகி நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் 3 எனக்கு இமீடியட்டாக என்னால் சொல்லக்கூடிய தெரிஞ்ச பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். முன்னாடி அந்த 1 தடவை குறைச்சாக்க எனக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் 3 தடவை பண்ணுற டயாலிசிஸ் 2 வாட்டியாக குறைச்சனா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, போயே ஆகணும் அந்த டயாலிசிஸ். ஏன்னா வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகிடும் உடம்புல. அப்போது ஹார்ட்டில் அது ப்ரெஷர் போடுறதுனால எனக்கு ப்ரீதிங் ட்ரபுள்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ அந்த 3 தடவை 2 தடவை குறைச்சி அந்த வித்ஸ்டாண்டிங் பவர் வந்திருக்கு. அந்த நம்ம வந்து இப்போ நார்மல் அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் போனாக்க டயாலிசிஸில் போயிட்டு வாழ்க்கை பூரா எதிர டயாலிசிஸில் இருக்கணும், இல்லை டிரான்ஸ்பிளான் பண்ணிவிட்டு வெளில வர பார்க்கணும். இது ஒன்று தான் ஆப்ஷனு, வேறு வழியே கிடையாது. இப்போ நமக்கு இந்த மாதிரி அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பூன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். நம்ம இதில் இதனால் வந்து ஒரு சர்ஜரி இல்லாமல் வெளியில் வர முடிஞ்சா, ப்ளஸ் டயாலிசிஸும் இல்லாமல் இதுலேருந்து வெளியில் வந்துட்டோன்னா, விச் ஐ எம் கான்ஃபிடென்ட் மேபி வர வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் தெரியுது, பாசிட்டிவாக இருக்குது. பட் வந்துட்டோன்னாக்க இது ஒரு பெரிய பூன் ஃபார் ஹியூமனிட்டி.